பழனி முருகன் கோவில் கருவறையை பக்தர் ஒருவர் செல்போனில் படம் பிடித்து இணையத்தில் பதிவேற்றிய சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த நிலையில் தற்போது தைப்பூச திருவிழா தொடங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பழனியில் குவிந்து வருகின்றனர். இதனால் மலைக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் பழனி கோவில் கருவறையை பக்தர் ஒருவர் தனது செல்போனின் வீடியோவாக பதிவு செய்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். அந்த வீடியோவில் பழனி முருகன் கோவில் கருவறையில் உள்ள நவபாஷண முருகன் சிலையும் தெரிகிறது. இது பக்தர்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பழனி கோவில் கருவறையை செல்போனில் படம் பிடிக்க கூடாது என்று விதி இருந்தும் சில பக்தர்கள் விதிகளை மீறி திருக்கோயில் கருவறையை படம் பிடித்துள்ளனர். ஏற்கனவே கும்பாபிஷேகத்தின் போது ஆகம விதிகள் மீறப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் தற்போது கருவறையில் உள்ள முருகன் சிலையை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருப்பது பக்தர்கள் மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவிலுக்குள் பக்தர்கள் செல்போனை கொண்டு செல்லக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தடை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் உடனடியாக திருக்கோவில் நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க. ஏதோ ஏதோ